வெல்கம் டு மெட்ராஸ் மன்னார். இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா கோவிட் வந்து ரொம்ப ஜாஸ்தி பரவல் இருக்கிறதுனால சென்னையிலையும் தமிழ்நாட்டிலையும் ஒரு சில புதிய கட்டுப்பாடுகள் வந்து கவர்மெண்ட் விதிச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸும் டீ ஸ்டால்லையும் வந்து 50% தான் வந்து இருக்கைகள் ஐ மீன் சீட்டு அனுமதிக்கணுன்ற மாதிரியும், இரவு 11 மணிக்கு மேலே யாருமே வந்து இந்த மாதிரி ஹோட்டல்ஸில் அமர்ந்து சாப்பிட்றாங்களே அந்த 50%க்கும் அனுமதி கிடையாது. இந்த நோய் பரவி இருக்கிற இடங்களில் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ பர்டிகுலராக ஒரு ஸ்ட்ரீட் ஆகட்டும் ஒரு தெருவில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது அந்த நோய் ஐ மீன் அவங்களை சுற்றி இருந்ததுன்னா அவங்க வந்து வெளியில் வர அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க. அதே மாதிரி கோயம்பேட்டில் பார்த்திங்கன்னா காய்கறி மார்க்கெட்டில் வந்து சில்லறை வியாபாரம் அந்த டெய்லி வாங்குகிறவங்களுக்கு சனிக்கிழமையிலேருந்து அனுமதி கிடையாது. திருமண நிகழ்ச்சிகளில் வந்து 100 பேருக்கு மட்டுமே அனுமதிக்கிறாங்க, 100 பேருக்கு மேலே அனுமதி கிடையாது. அதே மாதிரி இந்த இண்டோர்ஸில் நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வந்து 200 பேருக்கு மட்டுமே அனுமதி தராங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க டெம்பிள்ஸ் கோயிலில் வந்து ஏதாவது விசேஷங்கள் இருந்தால் அதெல்லாம் கிடையாது, மீன் அந்த திருவிழா அந்த மாதிரி விசேஷங்களுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. அதே மாதிரி சனிக்கிழமையிலேருந்து அனுமதி கிடையாது. அதே மாதிரி ஒரு சாகு ஊர்வலம் இந்த இறுதி ஊர்வலத்தில் வந்து 50 பேருக்கு மட்டுமே அனுமதிக்கிறாங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து 8 மணிக்கு மேலே பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது. சென்னையில் இருந்து பாண்டிச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா ஆகுது பஸ்ஸஸ்லாம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எங்கேயுமே ஸ்டாப்பேஜ் இல்லாமல் தான் போகணும். அதே மாதிரி மாவட்டங்கள் டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருக்கிற எந்த சந்தையுமே வந்து சில்லறை வியாபார கடைகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க. தியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸில் வந்து 50% தான் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஷாப்பிங் மால்ஸ்லேயும் வந்து 50%ஆன வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்தான் அனுமதி தராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கால் டாக்ஸிஸு, ஆட்டோஸு, இந்த மாதிரி வண்டிகளெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து டிரைவர் இல்லாமல் 2 பேர் தான் அனுமதிக்கிறாங்க. இதுதான் நண்பர்களே, இதுதான் வந்து புதிய கட்டுப்பாடு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பிறப்பிச்சிருக்காங்க. இது எண்ணிலேருந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை 10ஆம் தேதியில் இருந்து அமலில் இருக்கும் இது. பட் முக்கியமான ஒரு கட்டுப்பாடு, அது மட்டும் விதிக்கல, அது என்னன்னு தெரில. பிகாஸ் அது ஏதாவது மாற்று மருந்தாக நினைக்கிறாங்களா கோவிடுக்கு என்னன்னு தெரில. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சரக்கு மதுபான விற்பனைக்கு வந்து எந்தவித கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை. நண்பர்களே, இந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.